அங்க வரது நம்ம நந்தா தானே? வண்டியை கொஞ்சம் நிறுத்து, இங்க வாடா. ஏன்பா நந்தா, உனக்கு யாரும் கிடைக்கலையா? அந்த பொண்ணு பின்னாடி போய் போற? அவளும் அவன் சித்தியும் சேர்ந்து வாழ்க்கைய அழிச்சிடுவாங்கடா. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கால, அவளுக்கு கல்யாணம் பண்ண வேணா? போடா, போய் உருப்படுற வேலையை பாரு. நம்ம சொல்லி அப்படியே நிக்கிறான் பாரு. போடா நந்தா. திருந்த மாட்டான் இவன். கண்ட பசங்க உன்னை பத்தி ஏதேதோ பேசுறாங்கடா. ஏன், உனக்கு இந்த ஊர்ல வேற பொண்ணே இல்லையா? அவளை போய் காதலிக்கிற தேவியாடா நமக்கு இதெல்லாம்? கண்டவன் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியல. உனக்கும் தங்கச்சி இருக்கடா, அவளுக்கு கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமா? நீ இப்படியே தெரிஞ்சினா நல்ல சம்பந்தம் எப்படா வரும்? அவளை எனக்கு இப்போ இல்லடா, 10 வயசுல இருந்தே தெரியும். அம்மா எழுந்திருங்கம்மா, அம்மா அப்பா எழுந்திருங்க, அப்பா அப்பா அம்மா எழுந்திருங்கம்மா, அம்மா அம்மா. யாராது இங்க வா? தங்கச்சியா தம்பியா? தங்கச்சி. அப்புறம் உன் அம்மா அப்பா? அம்மா அப்பா பூச்சி மருந்து சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க. தங்கச்சிக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட குடுக்கறீங்களா? உன்னோட அம்மா அப்பா இல்லாம நீ மட்டும் தங்கச்சி எப்படி வளர்ப்ப? என்கிட்ட கொடுத்துரு, நான் நல்லா சாப்பாடு கொடுப்பேன், நல்லா படிக்க வைக்கிறேன், நல்ல ட்ரெஸ் எல்லாம் கூட வாங்கி தரேன். ஆ சரியா? வேணுனா நீ கூட இங்கே தங்கிக்கலாம். டேய், என்னடா யோசிச்சுட்டு இருக்க? சாப்பாடு போடுறேன்னா உனக்கு புரியாதா? தங்கச்சி குடுறா, குடுங்கறல. குடுக்க மாட்டேன், நான் குடுக்க மாட்டேன். நில்லுடா. டேய் டேய், இங்க வாடா, வாங்க. இந்த மாதிரி பொண்ணை காதலிக்கிறனால எனக்கு புத்தி கெட்டு போச்சுன்னு எல்லாரும் நினைச்சிட்டீங்கல்ல. ஆனா அன்னைக்கு அவ மட்டும் இல்லனா இன்னைக்கு என் தங்கச்சி என் கூட இருந்திருக்க மாட்டா. கஷ்டம் வரும்போது மனசுக்குள்ள அழுக வரும். அந்த கண்ணீர் கூட வத்தி போச்சுன்னா ஒரு சில நேரம் நம்மளை பார்த்து நம்மளே சிரிப்போம். அவளோட சிரிப்பு கூட அப்படித்தாண்டா. அவளை அந்த நரகத்துல இருந்து வெளியே கொண்டு வருவேன். என்ன வேணும்? அதுக்காக இல்ல.
உன்னோட கொஞ்சம். ஹலோ, எதுக்கு இப்ப சமாளிக்கிற? எல்லா ஆம்பளைங்களுக்கும் அதான் வேணும். இதுக்கு தானே பொண்ணுக்கு பின்னாடி வரீங்க? நான் காசுக்கு படுக்கிறவன் ஊருக்கே தெரியும். ஏன், உனக்கு தெரியாதா? நான் உன்னை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அட, இதெல்லாம் நாலு நாளைக்கு தான். ஆனா காதலிக்கவும் கல்யாணம் பண்ணவும் வேற பொண்ணுங்க இருக்காங்க. இங்க பாரு, உன்னை தப்பான பொண்ணா பாக்கணும்னு நான் கனவுல கூட நினைச்சதில்ல. ஏ, உனக்கு என்ன பைத்தியமா? நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. என்ன பத்தின விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏ, எதுக்காக என் பின்னாடி இப்படி சுத்திட்டு இருக்க? உனக்கு 4 வயசு இருக்கும் போதே உங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, நீ அனாதை ஆயிட்ட. அத வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்ட போன் சித்தி உன்னை தத்தெடுத்துக்கிட்டாங்க. சின்ன பிள்ளையில உன்னை பசியில இருந்து காப்பாத்தினதுக்கும் உன்னை படிக்க வச்சதுக்கும் உன் உடம்ப வைத்து இப்ப சம்பாதிக்கிறாங்க. அவங்க செஞ்ச உதவிக்கு நீ இப்படி கைமாறு பண்ணிக்கிட்டு இருக்க. அதே 10 வயசுல நீ எனக்கும் என் தங்கச்சிக்கும் பண்ண உதவிய நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன். உன்னை பிடிக்கிறதுக்கும் உன்னை காதலிக்கிறதுக்கும் இதுதான் முதல் காரணம். நீ இந்த உடம்ப எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுத்துருக்கலாம், ஆனா உன் மனசு மட்டும் இன்னும் உன்கிட்டதான் இருக்கு. அதை நீ எனக்கு கொடு. இந்த வாழ்க்கை முழுக்க நான் உன்னை கண்கலங்காம பாத்துக்கிறேன். என்ன பாக்குற? என்ன புதுசா ஒரு ஆள் கிடைச்சிருக்கானா உனக்கு? அடுத்த 3 நாள்ல அவளுக்கு அலங்காரம் பண்ணி பையில பணம் வச்சு தலையில பூவை வச்சு என் கிட்ட அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னியா இல்லையா? எப்போ, எங்கடி? அவ யாரையோ லவ் பண்றாளாமே, உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா என்ன? உன்ன மாதிரி ஆளுங்க ரேட்ட மாத்தலாம், ஆனா ரூட்ட மாத்த கூடாது. அவ யாரு காதலிக்கிறானே எனக்கு தெரியாது. அப்படியே போட்டனா? உன் கதையை வேற யாருக்கிட்டயாவது சொல்லு. இதுதான் ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு ஃப்ரெஷ்ஷா இருக்கேன்னு யாரு வேணாலும் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். அது வந்து நான் மனசு வச்சனா ஹை கிளாஸ் இல்ல லோ கிளாஸ் இல்ல, யாரா இருந்தாலும் என் கிட்ட கெஞ்ச வைப்பேன். உன் பொண்ணு எனக்கு வேணும்னா உன்னை கொல்லணுமா இல்ல அந்த லவ்வரை கொல்லணுமா டிசைட் பண்ணிக்கோ, பண்ணிக்கோ. வேணா வேணா, ஏதோ வயிற்று பொழுப்புக்காக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கு. இதுக்காக நானே செத்து போகணும்னா அம்மாடி வேண்டாம். எனக்கு ஒரே நாள், ஒரே ஒரு நாள் டைம் கொடுத்தா போதும். அவளை கொண்டாந்து காலடியில போடுறேன், எனக்கு டைம் கொடுங்க. என்ன நம்புங்க? நம்புறேன், நம்புறேன். சொன்ன மாதிரி செய்யலனா செத்து போயிடுவடி. நில்ல, வீடெல்லாம் இப்படி கிடக்குது, ரத்தத்தோட நான் இங்க இருக்கேன், உனக்கு கண்ணு தெரியலையாடி? என்னாச்சு? அந்த எஸ்ஐ வந்தாண்டி, உனக்கு இருக்கிற தைரியம் எனக்கு இல்லையே. அவன் கிட்ட நீ போலனா அவன் என்ன கொன்றுவேன்னு மிரட்டிட்டு போயிருக்கான். செத்துப்போ. நான் உண்மையதான் சொல்றேன், செத்துப்போ. நீ செத்து போனா உன் சாவுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். எனக்கு யாரு மேலயும் பயம் இல்ல, என்ன காப்பாத்துறதுக்கு அவன் இருக்கான். நீ செத்துப்போ. நில்லடி, உனக்கு ஏதோ அவன் வசிய வச்சிருக்கான். வசியம் வச்சது அவன் கிடையாது, நீ. இவ்வாழ்க்கையை நாசம் பண்ணதே நீதான். வாய மூடி,
செங்கல் சூளையில வேலை பாக்குற வேண்டியவன். ஆனா ஒன்ன ஆசைப்படுறவங்க எல்லாம் நீ என்ன கேக்குறியோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. அவனடி பண்ணுவான். காதலிக்கிறான், நான் இருக்கேன், தைரியம் கொடுக்கறான். நானே செத்து போயிட்டா கூட என்ன புதைக்கிறதுக்காக அவன் இருப்பான். இதுக்கு மேல என்ன வேணும்? பயத்துல சாக போறியா, தைரியமா வாழ போறியோ, நீயே முடிவு பண்ணிக்கோ. உனக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியாது. உள்ளவே கடந்து சாகு, நீ வெளியவே போக கூடாது. சித்தி, சித்தி.